வணக்கம். நம்ம இந்த வீடியோல வராக ஜெயந்தி மற்றும் அதோட வழிபாட்டு முறைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். வராக ஜெயந்தி ஏப்ரல் 10ஆம் தேதி காலையில 8:38 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6:50 வரைக்கும் இருக்கும். நம்ம வராக ஜெயந்தி வழிபாடு பார்க்கிறதுக்கு முன்னாடி வராக ஜெயந்தி எப்படி வந்ததுங்கிற கதையை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட 3வது அவதாரம் தாங்க வராக அவதாரம். வராகர் பூமியை தீமையிலிருந்து காப்பாத்துறதுக்காக பிரம்மனோட மூக்குல இருந்து அவதாரம் எடுத்திருக்காங்க. வராகர் அவரோட மூக்கை வச்சுதான் பூமியை பொழந்து மேல வந்ததாகவும் சொல்றாங்க. அப்போ அவருக்கு உதவியா வராகி அம்மன் இருந்தாங்களாம். வராகி அம்மன் சப்தகணியில ஒருத்தங்க. சப்தகணியிலேயே வராகி அம்மனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஆலயம் இருக்கிறதா சொல்றாங்க. ராஜராஜ சோழர்கள் காலத்துல வராகி அம்மனை எல்லை தெய்வமா வழிபட்டிருக்காங்க. போருக்கு போறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை தான் கும்பிட்டுட்டு போவாங்களாம். இதனாலேயே தஞ்சை பெரிய கோவில்ல வராகி அம்மனுக்கு தனியா ஒரு ஆலயம் இருக்கு. ஒரு வருடத்திற்கு 4 நவராத்திரிகள் வருங்க. அதுல ஆடியில வர நவராத்திரி தான் வராகி அம்மனுக்கு விசேஷம். இந்த வராகி அம்மனை தேய்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அப்பதாங்க விசேஷமா கும்பிடுவாங்க. இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தேய்பிறை பஞ்சமி. இப்ப நம்ம வராகி ஜெயந்தியோட வழிபாடு பார்க்கலாம். இந்த வராகி ஜெயந்திக்கு ஆலய வழிபாடு தாங்க உகந்தது. கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல வராகி அம்மன் கோவில் இருந்தா கோவிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. இல்ல கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தா வீட்டிலேயே அம்மாவோட படத்தை வச்சு கும்பிடலாம். வராகி அம்மனோட படமோ சிலையோ இல்லாதவங்க வீட்டிலேயே விளக்கேத்தி கும்பிட்டாலே போதுங்க. இதுல தேங்காய் விளக்கு போட்டா ரொம்பவே விசேஷம். வராகி ஜெயந்தி அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து 6 மணிக்கு மேல பூஜை பண்ணி வழிபடலாங்க. முக்கியமா 8 to 9 வழிபட்ட நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்றோம். வராகி அம்மனுக்கு அரளிப்பூனா ரொம்ப இஷ்டங்க. அதனால நம்ம அரளிப்பூ மாலை போட்டு வழிபடலாம். கூடவே ஒரு வெள்ளக்கயிறுல மஞ்சள் தடவி மஞ்சள் கிழங்கு கட்டி அதை மாலையா போட்டும் வழிபடலாம். அம்மனுக்கு படைக்க பிரசாதமா எலுமிச்ச சாதம் வைக்கலாம். கூடவே கிழங்கு வகைகள் அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அது மட்டும் இல்லாம மாதுளை பழம் வச்சு சாமி கும்பிடலாம். இந்த பூஜைய பூமி சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க பண்ணா கண்டிப்பா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. முழு நம்பிக்கையோட இந்த வராகி ஜெயந்தி அன்னைக்கு வராகி அம்மனை வழிபடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.